வெல்கம் டு தீசாஸ்ரி சமையல் இன்றைக்கி வீடியோவில் நாம் இருக்கிற பொருள் கொப்பர தேங்காய் தேங்காய்க்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறம் கிடைக்கிறது தான் கொப்பரை தேங்காய் நார்மலாக கொப்பர தேங்காயை ஆட்டி எண்ணெய் எடுப்பாங்க நாம் இன்றைக்கி ரெண்டு பொடி வெரைட்டி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ட்ரை கோக்கோனட்டில் ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்குது ப்ரோட்டீன் கால்சியம் இரும்பு சத்துக்களும் இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்காது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது பிரெயின் ஃபங்க்ஷன் ரொம்ப நார்மலாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு உதவுது பொடி செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த பொடி சுண்டல் செய்யும்போது யூஸ் பண்ணலாம் அதாவது வெள்ளை சுண்டல் ப்ரவுன் சுண்டல் பச்சைப்பயிறு இப்படியெல்லாம் பயிர் வகைகள் வச்சு நம்ம சுண்டல் செய்யும்போது தேங்காய் துருவல் சேர்த்து செய்வோம் தேங்காய் துருவலுக்கு பதிலாக இந்த பொடி சேர்த்து சுண்டல் செஞ்சால் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் கொப்பர தேங்காயை கட் பண்ணிவிட்டு சின்ன ஹோல்ஸ் இல்லாமல் பெரிய ஹோல்ஸ் இருக்கிற பிளேட்டை வச்சு திருவியும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸியில அரைச்சே எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி மிக்சியில் அரைச்சே எடுத்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி வெறும் வடை சட்டியில் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் அடுத்து கொப்பரை தேங்காய் துருவலையும் சேர்த்து ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கணும் தேங்காய் துருவல் கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கணும் ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு ஆறுனதும் மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணிக்கணும் தேங்காய் பொடி தயார் இந்த தேங்காய் பொடியை சுண்டல் செய்யும்போது தேங்காய் துருவலுக்கு பதிலாக இந்த பொடியை யூஸ் பண்ணி சுண்டல் செஞ்சால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு பொரியல் சேனக்கிழங்கு பொரியலுக்கு கூட இந்த தேங்காய் பொடியை யூஸ் பண்ணலாம் அடுத்து இன்னொரு வகை தேங்காய் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கொப்பரை தேங்காயை மிக்சியில் துருவி எடுத்துக்கலாம் அதை ஒரு பவுலில் போட்டு சைடில் வச்சுக்கோங்க பொடி செய்ய ஆரம்பிக்கலாம் ஸ்டவ்வில் வெறும் வடைச்சட்டியில் ரெண்டு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கணும் கருகிடாமல் நல்லா செவக்காய் வறுத்துக்கணும் நல்லா செவந்ததும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அதே வடைச்சட்டியில் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து இதையும் செவக்க வறுத்துக்கணும் அடுத்து ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து அஞ்சு வரமிளகாயை ஃப்ரை பண்ணிக்கணும் மிளகாயோட காரம் தெரியாமல் இருக்கிறது உப்பு சேர்த்து வறுத்துக்கணும் மிளகாய் நல்லா வருபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அரை டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கணும் இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க அதே வடை சட்டியில் துருவி எடுத்த கொப்பர தேங்காயும் சேர்த்து ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கணும் வறுத்த எல்லா பொருளும் ஆறுனதும் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கணும் மிளகாயை காம்போட போட்டிருக்கோம் அதனால் மிளகாயை காம்பை எடுத்துகிட்டு கொஞ்சமாக பருப்பை சேர்த்து ஒரு சுற்று ஓட விட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளையெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கணும் கொஞ்சம் கொரகரப்பாக அரைச்சிக்கணும் பாருங்கள் தேங்காய் பொடி தயார் இந்த தேங்காய் பொடியை ஸ்டோர் பண்ணி வச்சா ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இந்த தேங்காய் பொடியை சுட சுட சாதத்தோட நெய் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு கூட இட்லி பொடி மாதிரியே யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க என்னங்க இன்றைக்கி கொப்பரை தேங்காயை வச்சு செஞ்ச ரெண்டு வகையான பொடியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் தீசாஸ்ரீ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க் யூ